சோறால நான் ஒரு ஆர்டிஸ்ட்மா நீ என்ன சொட்டு கட்டிருக்கு இப்படி ரோட் நல்லா தெரியதா எனக்கு ரோட தெரிய மாட்டேங்குதம்மா ரோடே தெரிய மாட்டேங்குது இப்ப பாருங்க இது இப்ப தெரியுது பெரிய லம்பாடி பொம்பளையா இருக்கும் போல பிசுன்னு அடிக்குது மூஞ்சி சரியில்லை ஏன் தம்பி மூஞ்சியா இருக்கு ஏன் மூஞ்சி சரியில்லையா பாத்து சொல்லுங்க மூஞ்சி சரியில்லை அது ஒரு ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள டிலிட்டிக்கே போடலாமா நான் ஆம்பளை பிள்ளையா ஆமா ஓ பாத்தா அப்படி தெரியுதா அப்படியே சரி என் டவுசர் ஒண்ணு இருக்கு போல மாட்டிட்டு போ ஹாய் வர் வெல்கம் டு ராம்நாட் சௌத்ரி 60 இந்த வீடியோ நம்மள பாக்குற மதினா நம்ம வந்து அக்காக்கு வந்து வண்டி கத்து கொடுக்க வந்து சைனா பிசு அக்கா வந்து ஒருத்த வந்திருக்காங்க சைனால இருந்து சிங்கினி மங்கினிக்கா அக்கா வந்து சின்ன அவங்க பஸ்ஸில் வந்து நான் வணக்கம் சொன்னேன் அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரும் பழைய கொடுக்கணும் பைக்கும் பழைய கொடுக்கணும் பஸ்ட்டு ரெண்டில் எதை பழைய கொடுக்கலாம் நான் அக்காட்டே கேட்கலாம் அக்கா பஸ் என்னக்கா ஓட்டுறேன் பைக் பைக் ஓட்டுறியா இன்னும் லாரியே ஓட்டிட்டியாக்கா பைக்கில் என்னக்கா ஆ சரிக்கா பைக்கு ஓட்டலாம் ஒத்தவிலே ஓட்டணுக்கா அம்மா இருக்கடா சனியாலங்க கொடுத்தேன்டா உனக்கு வண்டி கற்று கொடுக்கதேன் எனக்கு வண்டி கொடுத்தேன்டா அப்ப லாரி ஓட்டையில எனக்கு யார் மனு கத்து கொடுத்தாங்க லாரி ஓட்டையில ஒரு அண்ணன் கத்து கொடுத்தாங்க எந்த அண்ணன் ஒரு அண்ணன் டிரைவர் அண்ணன் யாரும் எனக்கு கத்து கொடுக்கல சாவி மட்டும் தான் கொடுத்தாங்க வண்டி பட்டி என்ன விட்டு நீ ஓட்டி ஓட்டிட்ட லாரிய ஆமா அக்கா நீ கருப்பா சிகப்பா இருக்கலக்கா உன்னை யாரா கண்ணு வச்சிருவாள் அதுக்காண்டி பக்கத்துல ஒரு அக்கா கருப்பா வச்சுக்கிடுவோம்க்கா எதுக்கு நீ கீழே இல்ல விழுந்துட்டீனா பிடிச்சுக்கிடுவாள் சரி வராதே சரி வராதா உனக்காண்டி 50,000 செலவு பண்ணி கொண்டு வந்திருக்குக்கா எனக்கு சரி வராதுன்னு நான் நினைக்கிறேன் சரி வராதா அக்கா அவளுக்கு 3 வேளை மண்புழு ஆமக்கறி பாம்பு கறின்னு போட்டு கொடுத்து சமையல் பண்ணி 1 வாரம் இருக்க வச்சிருக்கோங்க அவனுக்கு வண்டி கத்து கொடுக்க சரி வாஷ்டம் பா தோடாது நான் ஒரு ஆர்டிஸ்ட் மணி என்னமா சொட்டு கட்டிருக்கு இப்படி ரொம்ப நீண்டு கத்துக்கிட்டாரியா அப்படி கத்துக்கிட்டே எப்படி கத்துக்க முடியும் பக்கத்துல நின்று தானே சொல்ல முடியும் வா ரோட் நல்லா தெரியுதா எனக்கு ரோட தெரிய மாட்டேங்குதம்மா ரோடே தெரிய மாட்டேங்குதா இப்ப பாருங்க நல்லா தெரியுதா இப்ப தெரியுது ஓகே ரைட் அந்த டீசல் போட்டாச்சா பெட்ரோல் டீசல் கொஞ்சம் ஃபெனாயில் கொஞ்சம் மண்ணெண்ணெய் எல்லாம் போட்டாச்சு நீங்க பாடி போய் சொல்லி தர என்ன கூட்டிட்டு வந்த பாரு உன்னை சொல்லணும் நேர போகாதமா சுடுகாடு இருக்கு ஆமா இல்லாத வடிவில் மாட்டா நீடு போ உனக்கே வண்டி ஓட்ட தெரியல இல்ல எனக்கு கத்து கொடுக்க வந்துட்டேன் சரி சரி ஒண்ணு இல்ல சம்பளம் வேணும்ல அதுக்காக தான் வேலைக்கு நீ சரிபட்டு வர மாட்டே வேற எந்த வேலைக்கு தான் நான் சரிபட்டு வருவேன் என்ன கால் கைய அமுக்கி விடு கால் கைய அமுக்கி விடணுமா கால் எங்க இருக்கு கை எங்க இருக்கு அமுக்கி விட இப்ப நீ என்ன கைய தொட கூடாதுன்னு சொன்னீங்க அப்புறம் எப்படி இப்ப கால் கைய தொடணும்னு சொல்றீங்க ஆம்பளை எதை தொட கூடாது ஏனே Dress கிழிஞ்சி போய் இருக்கு உன்னை மாதிரியே ஒரு ஆளை கவுத்திட்டு வந்திருக்கா போலக்கா முன்னாடி நீ என்ன அப்படி சொல்லிட்டு இருக்க என்ன கழட்டிட்டு நீ ஊருக்கு போ இந்த செயினை கழட்டி தரணுமா ஐயோ ஐயோ அவ்வளவுதான் எங்க வீட்டுல எங்க அம்மா அடிச்சிருவாங்க என்னைய உங்க அம்மா என்ன பெரிய ஜில்லா கலெக்டரா எங்க அம்மா ஜில்லா கலெக்டரா வந்து பாருங்க ஜில்லால கலெக்டரா இல்ல எங்க அம்மா எங்க அம்மா பிரசிடண்ட் உங்க அம்மா பிரசிடண்டா ஐயோ சாப்பிடுச்சேன்னா பள்ளி இலையும் திண்டுக்கிட்டு இருக்கு அதுதான் எங்களுக்கு சாப்பாடு
அதான் அங்க ஓடுது பாருங்க பெரிய பாம்பு. அத உடனே அவங்க அவன்கிட்ட பிடிச்சிட்டு வர சொல்லுங்க. இன்னைக்கு டே மத்தியானத்துக்கு நீங்க அதை வறுத்து வைடா. சரியா சைன் ஆபீசர் நீ கொடுத்தது போதும். ஏன்னா கூட நீ கவுத்தலாம் கவுத்த கவுக்கெல்லாம் சரியில்லை. ஏன் தம்பி மூஞ்சியா இருக்கு? ஏன் மூஞ்சி சரியில்லையா பார்த்து சொல்லுங்க. மூஞ்சி சரியில்லை. அந்த ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை திருப்திக்க போடலாமா? நான் ஆம்பளை பிள்ளையா? ஆமா. ஓ பார்த்தா அப்படி தெரியுதா? அப்படியாவே சரி. என் டவுசர் ஒன்று இருக்கு போல மாட்டிட்டு போ. சரி தந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போட்டுட்டு போயிடுறேன். நீ கருப்பன்ட்டு நீ மாத்தினு வச்சுக்கோ, ஒன்று நாள் தரது என் டவுசரை போட்டு போ. ஓ அப்படியா? சரி உங்கள் டவுசர் தாங்க, நான் போட்டுட்டு போயிடுறேன். ஓகேவா? வீட்டில் இருக்கு. ம் பார்த்தீங்கன்னா அக்கா வந்து இந்த தோட மாட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து அக்கா வந்து சந்தேகப்பட்டுருச்சு. கொஞ்சம் போனால் டயர்லாம் கழட்டி காலில் மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அக்கா வந்து வேணாம் சொல்லிச்சு. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பள்ளி எலியெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கேன். அந்த அக்கா சைனா ஆஃபீஸாக இருக்கும் போல. என்னக்கா வேணாமா போச்சு? உங்கள் அக்காவுக்கு ஒரு பெரிய கும்பிடு.